வெல்கம் டு நந்தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர் திருக்கோயிலுங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருவாமூரில் இருக்குது. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் தான் வந்து திருவாமூர். இங்கே இருக்கிற கோயில் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்களில் இவரும் ஒருவருங்க. திருநாவுக்கரசர் பார்த்திங்கன்னா சமண துறவியாக இருந்து சைவத்திற்கு திரும்பியவருங்க. திருநாவுக்கரசருடைய அக்கா யாருன்னு பார்த்திங்கன்னா திலகவதியார். அவரும் ஒரு சிவனடியார் தாங்க. அவரோட சிலையும் இங்கே இருக்குங்க. மக்கள் உணவின்றி பஞ்சத்தில் தவித்த போது இறைவன் கிட்ட படிக்காசு வாங்கினவர் தாங்க நம்ம திருநாவுக்கரசு. நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இறைவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இறைவனுக்கு நம்மளை பிடிக்கணும், அப்போ தான் வந்து அவரோட அருள் நம்மளுக்கு கிடைக்குங்க. அப்படி பார்த்திங்கன்னா இறைவனுக்கு திருநாவுக்கரசரை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்களை அவரும் ஒருத்தராக இருக்காருங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கை வரலாறை வந்து ஒரு ஃபோட்டோஸாக போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். அவரோட ஃபுல்லாக வாழ்க்கை வரலாற்றில் என்னென்ன நடந்தது, என்னென்ன பண்ணார், எல்லாமே வந்து அங்கே வந்து ஸ்டில் ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாங்க. இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா மருள் நீக்கியார். இவர் இறைவனோட புகழை ரொம்ப அழகாக பாடுவார். அதனால் வந்து நாவுக்கு அரசர் நாவுக்கரசர்னும், அது மட்டும் இல்லாமல் இறைவனோட புகழை பாடினதுனால முன்னாடி ஒரு திரு சேர்த்து திருநாவுக்கரசர் அப்படின்ற பெயரும் இவருக்கு வந்ததுங்க. அது மட்டும் இல்லை, இங்கே அவரோட அக்கா திலகவதியாரோட சிலையும் அவங்களோட அப்பா புகழனாரோட சிலையும் இங்கே இருக்குங்க. நாங்கள் இந்த கோயிலுக்கு போய் இறங்கின உடனே அங்கே ஒரு 4 நாய்ங்க இருந்ததுங்க. அதில் ஒரு நாய் மட்டும் ஒரு வெள்ளை நாய் ஒன்று வந்தது, ரொம்ப வேகமாக ஓடி வந்து எங்கள் மேலெல்லாம் ஏறி 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 தாவி குதிச்சது. அதுக்கு அவ்வளோ சந்தோஷம் எங்களை பார்த்த உடனே, அது ஏன்னே தெரியல. மீதி நாயெல்லாம் வரவே இல்லை, அந்த ஒரு நாய் மட்டும் வந்து எங்களை ரொம்ப வந்து குஷிப்படுத்துச்சு. அதுவும் ரொம்ப குஷியாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது பைரவர் ரூபத்தில் வந்து திருநாவுக்கரசரே வந்து எங்களை அழைச்சிட்டு போன மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருந்து ஏதோ பழக்கப்பட்ட நாய் மாதிரி எங்கள் மேலே ஏறி ஏறி விளையாடிச்சு. அது வந்து எங்களால் மறக்கவே முடியாது. அந்த நாய்க்கு பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வந்து பிஸ்கெட்டு இதெல்லாம் போட்டுட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குங்க. இது வந்து 1400 வருஷம் பழமையான மரங்க. இந்த மரத்தோட பெயர் பார்த்திங்கன்னா கலர் உகாய். இந்த மரத்தோட இலையை பிரித்து சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த இலையில் பார்த்திங்கன்னா அறுசுவையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 சுவையும் கலந்தது தாங்க இந்த மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் நாங்கள் வந்து பிரித்து பிரித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது வந்து எந்த டேஸ்ட்டுமே எங்களுக்கு தெரியல, புளிப்பாகவும் தெரியல, கசப்பாகவும் தெரியல, அறுசுவையும் கலந்து இருக்கிறதுனால எங்களுக்கு எதுவுமே தெரியல. நல்லா இருந்தது ஓரளவு. நாங்கள் இந்த செடியை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னோடனே இலையை பறித்து பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் இந்த திருநாவுக்கரசர் கோயிலுக்கு போயிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.